பிரதமர் மோடிக்கு என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் ஓபிஎஸ் பி பேச்சு ராமநாதபுரம் பட்டினம் காத்தான் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேசுகையில் பிரதமர் மோடியின் ஆட்சி சிறப்பாக செயல்படுவதாகவும் மோடியின் ஆட்சியை உலக நாடுகளை கொண்டாடும் விதமாக பாராட்டி வருவதாக தெரிவித்தார் மோடியின் ஆட்சிக் காலத்தில் நாமெல்லாம் வாழ்வதையே பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தீர்வாக வாய்க்கையில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரு சொட்டு கூட கடலுக்கு கலக்காத வண்ணம் ராமநாதபுரத்திலேயே தேக்கி வைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது கச்சத்தீவுக்கு இரண்டு கிலோமீட்டர் முன்பாகவே அவர்கள் இலங்கை கெடற்படியால் கைது செய்யப்படுவது தொடர்கதியாக இருந்து வருவதாகவும் அது தொடர்பாக தங்கச்சி மடத்தில் மீனவர்களிடம் உரையாடிய போது அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஒருக்கமாக எடுத்து வைத்ததாகவும் அப்போது அங்கிருந்து இலங்கையினுடைய அமைச்சருக்கு ஃபோன் செய்தபோது எதிர்வரும் நான்காம் தேதிக்குள் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் விடுதலை செய்யப்படுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்ததோடு இரண்டு முறை எல்லை தாண்டிய மீனவர்களை விடுவிப்பதற்கு உரிய சட்ட நடைமுறையை கையாண்டு வருவதாகவும் தெரிவித்ததாக கூறினார்